வாட்டர்மேலன். ஹலோ குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் 1 பார்த்தோம். இப்போ ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம டிசைன்ஸ் தான் வரைய போகிறோம். சரிங்களா, நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் 2. இது நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட் ஹேண்ட் ரைட்டிங் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லைட் போட போகிறோம். ஸ்லைட் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ ஸ்லைட் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் வரையணும். சரிங்களா? அப்படி ஃபுல்லாக ஸ்லாண்டிங் லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரையணும். அடுத்தது மவுண்டென்ஸ். மவுண்டென்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? மேலேயும் கீழேயுமா இருக்கும். அதே மாதிரி நம்ம மேலே கீழே லைன்ஸ் வரைஞ்சிக்கிட்டே போகணும். ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் வரைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேசல். கேசல்னா கோட்டை. இந்த ராஜாங்களாக இருப்பாங்க இல்லையா, கோட்டைங்க, அந்த மாதிரி கோடு போட்டுட்டு போகணும். பாக்ஸ் டைப்பில் மேலே கீழே, மேலே கீழே அப்படி போட்டுகிட்டே வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரீ. ஜஸ்ட்டு ட்ரீ எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கிட்டே போகணும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுங்க. சரிங்களா, இந்த மாதிரி. அடுத்தது வாட்டர். வாட்டர் எப்படி இருக்கும்? வேவ் வேவாக இருக்கும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் வாட்டரை வேவ்ஸ் மாதிரியே போட்டுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பிக் டெய்ல்ஸ். பிக்கோட டெய்ல் பார்த்திங்கன்னா சுருண்டு இருக்கும் இல்லையா, பிக்கோட டெய்லு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபுல் ரவுண்ட் போட்டு கீழே கொண்டு வரணும். மறுபடியும் அதே மாதிரி கண்டினியூஸாக பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் பிக் டெய்ல்ஸ். நெக்ஸ்ட்டு பபிள். 3 பபிள்ஸ் போட போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் 3 பபிள்ஸாக நம்ம லைனில் போட்டுகிட்டே போகிறோம். இந்த மாதிரி போடணும். சரிங்களா? அதே மாதிரி தொடர்ந்து 3 பபிள்ஸ் போட்டுகிட்டே போகணும். நெக்ஸ்ட்டு மூன். அப்படியே சி மாதிரியே ஒரு மூன் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கிரசன்ட் மூன் போட போகிறோம். சி போட போகிறோம், அவ்வளோதான். சி கர்வ். சரிங்களா? சி கர்வ் ஃபுல்லாக போட்டுகிட்டே போகணும். நெக்ஸ்ட்டு ஆரோஸ். மேலே ஹேரோ மார்க் போடணும், கீழே அதே மாதிரி டவுன் ஆரோ. அப் ஆரோ, டவுன் ஆரோ, அப் ஆரோ, டவுன் ஆரோ போட்டுகிட்டே வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெயின்போ. ரெயின்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கலராக போட வேண்டாம், அப்சைட் டவுன் யூ போட்டுக்கிட்டே வரணும். சரிங்களா? ஒரே இடத்துல ஒரு 4 யூ போட்டால் போகிறோம். பார்க்குறதுக்கு ரெயின்போ மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம போட்டுகிட்டே வரணும். சரிங்களா? இதோ இந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கிட்ஸ்.